ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அர்பன் லேடி அட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலே தூய்மையான வெண்ணெய் மற்றும் நெய்யை எப்படி செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போது விலை உயர்ந்த இந்த சீசனில் நம்ம பட்டர் வாங்கணுனாலும் கீ வாங்கணுனாலும் ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை தவிர்க்கணும்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற, அதாவது பசும் பாலில் கிடைக்கிற பாலாடைகளை வச்சு எப்படி இந்த நெய்யை தயாரிக்க முடியும், இந்த வெண்ணெயை தயாரிக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் கம்மி, அண்ட் இதுக்கு செய்யக்கூடிய டைமும் ரொம்பவே கம்மி. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ டெய்லி டெய்லி நீங்கள் வந்து பாலை வந்து வடிகட்டி எடுக்கும்போது கிடைக்கிற அந்த பால் ஆடைகளை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மெயினாக இதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணி வச்ச ஒரு பால் ஆடைகள். இதை வந்து நீங்கள் பிளெண்டரில் இதை போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இது கூட ஒரு ட்ரே ஃபுல்லாக வந்து ஐஸ் க்யூப்ஸை போட்டுக்கோங்க. அண்ட் 1 glass ஆஃப் ஐஸ் வாட்டர். ஸோ மெயினாக வந்து இந்த கூலிங் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை பிளெண்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ தான் வந்து அந்த வெண்ணெய் வந்து அந்த பாலாடையிலேருந்து செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 4 நிமிஷத்துக்கு இதை வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாலாடைகள் வந்து பட்டராக பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்க்குறது வந்து கொஞ்சம் நீர்த்து போய் இருக்குது, பட் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பிளெண்டரை அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 to 15 minutes அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. அண்ட் திரும்பவும் நம்ம வந்து இதை அகெயின் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 4 minutes இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்குறீங்க, இது 2வது முறை நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெண்ணெய் வந்து நல்லா மேலே வந்துட்டுருக்கு, அண்ட் அது கீழே வந்து பட்டர் மில்க் நல்லா அழகாக செட்டில் ஆகிட்டுருக்கும். இப்போ நம்ம வந்து மேலே பார்க்கும்போது உங்களால் பார்க்க முடியும். ஸோ மேலாக்கா அந்த வெண்ணெயை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ பியூரான பட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோடய ஸ்டிஞ்சும் ரொம்ப அழகாக இருக்கும், அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையோடு இருக்கும். ஸோ இப்போது அந்த ஆயிலினஸும் கிடைக்கும். ஸோ இல்லை எனக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி ஹார்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இதை ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி ஹார்டாக அந்த ஷேப்போடு நீங்கள் பண்ணி எடுத்து வைக்க முடியும். அண்ட் இப்போது கீ செய்யணுன்னா ரொம்ப ஈஸி. இப்போ இந்த வெண்ணெயை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்ணெயை வாணலியில் போட்டு அதை வந்து சுட வைக்கும்போது இது கரைய ஆரம்பித்து அது வந்து கீயாக மாறும். அப்போது அது கூட வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணி அதை வந்து கொதிக்க விடுங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் நல்லா அந்த கலர் வந்து பால் கலர்லேருந்து அப்படியே நல்லா மஞ்சள் தன்மையோடு அந்த ஆயிலி இதுவோடு வரும். ஸோ அதை வாசனையும் உங்களுக்கு வந்து நெய் வாசனை நல்லா வரும், அண்ட் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து வெண்ணெயும் நெய்யும் நம்ம வீட்டிலே செய்ய முடியும். அண்ட் இதுக்கு முக்கியமான விஷயம், அந்த ஐஸ் கோல்டு வாட்டரில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி பிரித்து எடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய ஸ்டேட்டஸ்லையும் இதை ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் பாய்.